அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கு இப்போ எக்ஸாம் நெருங்கிருச்சிங்க. இன்னும் நமக்கு ஒரு 20-25 நாள் தான் டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே நம்ம எல்லாரும் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் பண்ணாதவங்க இந்த வீடியோஸில் நாம் சொல்ல போகிற விஷயத்தை கவனமாக காதில் வாங்கிட்டு இதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது, இந்த படிக்க வேண்டிய பாடங்கள் என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க. சில பேர் தெரிஞ்சிருப்போம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த பாடத்திட்டத்தை நம்ம கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி படிக்கணும். எக்ஸ்ட்ரா படிக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா மீன்ஸ் வராத டேட்டாவெல்லாம் போய் படிச்சுட்டு உட்காந்துருக்கக்கூடாது. ஸோ அதனால் எந்த பாடத்திட்டங்களை படிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது கொண்டு செல்ல வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போவே கவனம் செலுத்திடுங்க. நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிறத பற்றின வீடியோஸ் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம். இன்னொரு வீடியோவும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ ஃபைனலாக இப்போ எக்ஸாம் முடித்த பிறகு நம்ம போவோம் இல்லையா, ஸோ அந்த டைமில் நாங்கள் இன்னொரு வீடியோவும் கொடுக்குறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செய்முறை தேர்வுன்ற ப்ராக்டிக்கலுக்கு சில தேர்வுகளுக்கு செய்முறை தேர்வு இருக்குது, சில தேர்வுகளுக்கு நேர்முக தேர்வு மட்டும் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி போகிறதுக்கான ஸ்கில்ஸ் என்னென்ன, இப்போ நம்ம கிட்ட ட்ரெயின் அப் ஆனவங்க சில பேர் பாண்டிச்சேரி ஹைகோர்ட்டில் அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க வந்து சில பதில்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த பதில்கள் பற்றியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். அதனால் நம்மளோட இது மாதிரி ஒரு பாடத்திட்டத்தினுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம கொடுப்போம். நீங்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த மூணு ஸ்டேஜஸை நீங்கள் தாண்டிங்கன்னா எக்ஸாக்டாக இந்த வேலைக்குள்ளே வந்துடலாம். ஸோ அப்போ முதல்ல பார்க்க வேண்டியது மாதிரி பார்த்தோம்னா படிக்க வேண்டிய பாடத்திட்டம் என்ன. இப்போ 10ஆம் வகுப்புக்கு அப்படின்ற மாதிரி சில பாடத்திட்டம் படிக்க வேண்டியது இருக்கும், 8ஆம் வகுப்புக்குன்னு சில பாடத்திட்டம் படிக்க வேண்டியது இருக்கும். அப்போ 10ஆம் வகுப்பு தரம்னா அந்த எக்ஸாமினர், ஜூனியர், சீனியர், பைலிஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பாடத்திட்டத்துக்கு உங்களுக்கு தமிழ்லேருந்து 50 கேள்வி எக்ஸாக்டாக வரப்போகுது. நீங்கள் 1ஆம் 6ஆம் வகுப்பு புத்தகத்துலேருந்து 10ஆம் வகுப்பு புத்தகம் வரைக்கும் தமிழில் படிச்சிருவீங்க. ஸோ அதனால் 50 கொஸ்டின் அதில் எடுத்துடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பார்ட்டு தான் ரொம்ப முக்கியமான பார்ட்டுங்க. ஸோ இதில் அதிகமாக, அதாவது பொது அறிவு பாடப்பகுதியில் ரொம்ப அதிகமாக கொஷின்ஸ் வரக்க வேண்டிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி தான் வரும். இப்போ லாஸ்ட்டாக பாண்டிச்சேரி எக்ஸாமில், பாண்டிச்சேரி ஹைகோர்ட் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நான் மினிமம் 15 மேக்ஸிமம் 20 கொஷின்ஸும் பாலிட்டிலேருந்து கொடுத்துருக்கேன். பட் ஆனால் 25 மேலே அதில் பாலிட்டிலேருந்து தான் கொஷின்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக கவனம் செலுத்தி படிக்க வேண்டியது பாலிட்டி தான். ஸோ அதை பற்றி தான் நான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பாலிட்டிக்கு நீங்கள் 6th டென்த் வரைக்கும் இருக்கிற புக்ஸில் எந்தெந்த லெசன்ஸ் வந்து இதில் கவர் ஆகுது அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா எக்ஸாக்டாக நீங்கள் வந்து ஒரு 15-20 கொஷின்ஸை ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாம்லேயே நீங்கள், அதாவது 8th ஸ்டாண்டர்டுக்கு எழுதினாலும் சரி, இல்லை 10th ஸ்டாண்டர்டுக்கு எழுதினாலும் சரி, இந்த பாலிட்டின்றது ரொம்ப மஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா திறனறிவுலேருந்து ஒரு 15 கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தது இந்திய வரலாறுலேருந்து ஒரு 5 கொஷின்ஸும், ஐஎன்எம்லேருந்து ஒரு 3 அல்லது 5, நடப்பு நிகழ்வுகளிலிருந்து ஒரு 5-7 கேள்விகளும், பொது அறிவிலிருந்து ஒரு 3-5 கேள்விகளும் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து 120 வரும். பட் இதுதான் அதிக ரேஷியோஸில் கவர் ஆகிற இடம். அப்புறம் அங்கேருந்து, அதாவது வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படி இப்படின்னு ஒன்று வேறு இடத்துக்கு போக தான் செய்யும். அதை நம்ம எக்ஸாக்டாக கொடுத்துட முடியாது, ரைட்டுங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் அதிக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஸோ நமக்கு நாள் கம்மியாக இருக்குன்றதுனால நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா மட்டும்தான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ அடுத்தது இப்போ 8th ஸ்டாண்டர்டாக இருந்தது அப்படின்னா இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த அரசியலமைப்பு கொஷின்ஸை சேர்த்துக்கணும். அரசியலமைப்பு கொஷின்ஸை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கொஷின்ஸ் வந்துடும், ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 8ஆம் வகுப்பு தரத்துக்கு பொதுத்தமிழ்லேருந்து 50 படிப்பீங்க, நடப்பெண்களிலிருந்து ஒரு 7 கொஷின்ஸுக்கு கவர் ஆக வேண்டிய இடம். இதில் அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எது அப்படின்னா வீட்டு பராமரிப்பு பகுதி தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இதிலிருந்து 30-35 கொஷின்ஸ் வச்சிடுறாங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் சிலபஸில். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு நாம் ஆல்ரெடி நிறைய கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், கொடுக்குறோம். அந்த மாதிரியான பாடத்திட்டங்களை படித்தா தான் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் ஆகிறது வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் பொது அறிவுனா எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணி ஒரு 10 கொஷின்ஸு எடுத்திருப்பாங்க. அப்புறம் பாலிட்டிலேருந்து ஒரு 15 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இப்படி தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த 8th ஸ்டாண்டர்ட் தரத்துக்கு, ஓகேவா. இப்போ நாம் இது ரெண்டுக்கும் கவர் ஆகிற ஒரே ஒரு ஏரியா பற்றி தான் பேச போகிறோம். இது ரெண்டுக்கும் கவர் ஆகிற ஒரு ஏரியாவில் மேக்ஸிமம் கொஷின்ஸ் அதிகமாக வர இடம் எது அப்படின்னா இந்த அரசியலமைப்பு தான், ஓகேங்களா. அப்போ அரசியலமைப்புக்கு நீங்கள் எங்கேருந்து தான் மேக்ஸிமம் பாடத்திட்டங்கள் எடுத்து படிக்கணும் அப்படின்னா இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கு தான், 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற சோஷியல் சயின்ஸ் புக்கில் 1st டேர்ம், 2nd டேர்ம், 3rd டேர்ம் இருக்கும். அந்த 1st டேர்மில் 2 லெசன் பன்முகத்தன்மை மற்றும் 2வது லெசனாக சமத்துவம் பெறுதல் இருக்கும். 2nd டேர்மில் தேசிய சின்னங்கள்னு ஒரு லெசன் இருக்கும், இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு இடம் இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸை நீங்கள் வர எக்ஸாமில் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவீங்க. இந்த இடத்துல கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்குது.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டேர்ம் த்ரீல மக்களாட்சி உள்ளாட்சி அமைப்பு இதிலிருந்து கொஷின்ஸ் இருக்க தான் செய்யும். அடுத்தது செவன்த்து புக்கில் பார்த்தீங்கன்னா டேர்ம் ஒன்று, டேர்ம் டூ, டேர்ம் த்ரீ இருக்குது. ஸோ அப்போ டேர்ம் ஃபஸ்ட்டில் என்ன இருக்குன்னா சமத்துவம், அரசியல் கட்சிகள் இருக்குது. டேர்ம் டூவில் மாநில அரசு, ஊடகமும் ஜனநாயகமும்னு இருக்குது. ஸோ அடுத்தது டேர்ம் த்ரீயில் நுகர்வோர் பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாநில அரசுலேருந்து அதிக கொஷின்ஸ் கவர் ஆகும். இந்த இடத்துல தான் அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சாலை பாதுகாப்பு நான் படிக்கணுமானா நீங்கள் படிக்க தேவையில்லை, டிரைவிங் போஸ்டிங் அப்ளை பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த ஏரியாவிலேயே கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது எயித்துல பார்த்தீங்கன்னா குடிமையியல் புக்கில் இருந்து ஒரு ஏழு லெசன் இருக்குது. இதில் ஆறு லெசன் நீங்கள் இந்த கோர்ட் எக்ஸாம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் பணிக்கு படிக்கிறவங்க படிச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதில் முதல் லெசன் பார்த்தீங்கன்னா மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு இருக்கு இல்லையா, இதிலிருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் எழுதுறீங்கள, அப்போ தமிழ்நாடு அரசு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றிலாம் இதில் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அப்புறம் குடிமக்கள் குடியுரிமையிலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்து டெஃபினட்டாக கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். அதனால் இந்த ரெண்டு டாப்பிக்கை நல்லா தரவாக படிச்சுருங்க. அதுக்கப்புறம் மூணாவது சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல், மனித உரிமைகள், ஐக்கிய நாடுகள் சபை. ஐக்கிய நாடுகள் சபை எப்போ நிறுவப்பட்டுச்சுன்ற கேள்விலாம் ப்ரீவியஸ் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க கோர்ட் எக்ஸாமில். அதனால் இந்த லெசனையும் நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டேன் சாலை பாதுகாப்பு, டிரைவர் பணிக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் பாதுகாப்பு வெளியுறவு கொள்கை ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த எயித்து புக்கில் இன்னும் முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் அப்படின்னா இதுதான். ஸோ நீதித்துறை எப்படி செயல்படுது, உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றங்கள்லாம் எப்படி செயல்படுதுங்கிறதுல இந்த டாப்பிக்கில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இதில் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பாருங்கள் நைன்த்து புக்கில் சிவிக்ஸில் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள், மனித உரிமைகள், அரசாங்கங்களின் வகைகள். இந்த இடத்துல இந்த அரசாங்க வகைகளில் கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்க தான் செய்யும். அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளையும் கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்க தான் செய்யும். கிராம பஞ்சாயத்துகள் எப்போ நிறுவப்பட்டுச்சு அந்த மாதிரி கேள்விகள் வைப்பாங்க. அப்புறம் இதுலேயும் சாலை பாதுகாப்பு ஒரு லெசன் இருக்குது. அப்போ இதை டிரைவர் பணிக்கு படிக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ அடுத்தது டென்த்து சிவிக்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா லெசனும் ரொம்ப முக்கியம் இதில். ஏன்னா டேட்டாஸ் தான் எல்லா லெசன்ஸ்லேயும் நிறைய இருக்கும். இதிலேருந்தும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம செக் பண்ணும் பொழுது எல்லா லெசன்லேருந்தும் ஒரு ஒரு கொஷின்ஸு ரெண்டு ரெண்டு கொஷின்ஸாவது வந்திருக்கு. ஸோ அதனால் இந்திய அரசியலமைப்பு, நடுவண் அரசு, மாநில அரசு, இந்திய வெளியுறவு கொள்கை, இந்தியாவின் சர்வதேச உறவுகள், இந்த டாபிக் எல்லாத்தையும் தரவாக படிச்சிட்டிங்கன்னா வரப்போகிற எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 20 கொஷின்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ண முடியும். 15 இருந்து 20 வரைக்கும் அட்டன் பண்ண முடியும், பாலிட்டி சம்மந்தமாக மட்டும். Thank you.